சுதந்திரமாயி 70 வருஷம் ஆச்சு. மகளிர் சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு? எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறது தான், எந்த அளவுக்கு வந்திருக்கோம்னு. ஒவ்வொரு வருஷமும் இன்னும் நம்ம வந்து சுதந்திரம்னு சொல்லிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எங்கிறது என்னங்கிறது நிறைய பெண்களுக்கு தெரியலேங்கிறது தான் உண்மை. அது அந்த அந்த விழிப்புணர்வை கொண்டு வரத்துக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் இப்போ டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் இருந்து பெண்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது தான் பெண்கள் தினத்தன்று. இது ஒரு முக்கியமாக ஒரு நாளாக இருக்குது. பட் இருந்தாலும் இது தவிர வருஷம் ஃபுல்லாக இதை அவங்கக்கிட்ட எடுத்து செல்கிற அந்த பயணம் இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். மேம், சமீப காலங்களில் வந்து பாலியல் கொடுமை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. அதாவது குழந்தைகள் மீது நடிகைகள் வந்துருச்சு, சிசு கொலைகள். இப்போ அதை பற்றி தான் இவங்க மதிப்புக்குரிய இவங்க ஃபிக்கி அவங்க தலைமையில் தாங்கி கொண்டிருக்கும் திருமதி சுதா அவர்கள் சொன்னது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கிடையாது பசங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி எங்கேயும் போகாத, தனியாக போகாத, இந்த குட் டச் பேட் டச் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெண்களும் இது இன்னும் கொஞ்சம் அவேராக இருக்கணும். நம்ம எல்லாரையுமே ஈஸியாக நம்பிட முடியாது. இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு அந்த அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. மேடம், திரைத்துறையில் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரீசன்ட் டேஸில் நடக்கிற இப்போ அது முக்கியமாக இது இல்லை இல்லை அது தேவையில்லையே. ஓகே, இல்லை உங்களோட பார்வை. வரலட்சுமி வந்து இப்போ சக்திங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பாவனா கேஸுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு புதிய அமைப்பு அமைக்க போகிற வரலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நிறையா அமைப்புகள் பெண்களுக்காக இருக்கிறது, அதில் நீங்களும் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறீங்க. சினிமாவில் வந்து பாதுகாப்பாக இல்லாட்டி எங்கேருந்து யார்கிட்டேருந்து பாதுகாப்புங்கிறது நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் வந்து இப்போ மீடியா இருக்கிற தருணத்தில் ரொம்ப ஓவர், அதாவது இது மாதிரி இது போல் நடந்தது இல்லைங்கிற மாதிரி இல்லை, நிறைய விஷயங்கள் நிறைய வகையில் தொல்லைகள் வற்புறுத்தல் இந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டிருந்தாலும் அங்கங்கே நாங்கள் எப்படி அதை டீல் பண்ணிக்கணும் அதுதான் பெண்களுக்கு வந்து அவேர்னஸாக இருக்கணும். முதல்ல பெண்கள் எல்லாமே பாதுகாத்துக்கணும், நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம ரோட்டில் போனால் நல்லா இருக்கணும், நம்ம வெளியே போனால் பாதுகா. ஆனால் ஆண்களுக்கு என்ன, அவங்களுக்கு தான் அறிகுறி சொல்லணும். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் அமைச்சு தான் வேணும். எல்லா தொழிலையும் வெறும் திரைத்தொழில் மட்டும் கிடையாது, எல்லா தொழிலையும் இருக்க அந்த லேடிஸ் வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்க எல்லாமே இருக்கு. நடிகர் சங்கம் இதுக்கு கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஐயா விடுங்கப்பா, வேற ஏதாவது கேளுங்களேன். இல்ல பாவனாக்கு வந்து அதெல்லாம் ப்ளீஸ், ஏதோ ஒரு சங்கம் அவ்வளவுதான், விட்டுருங்க. ஆண்கள் வந்து கருத்தடை பண்ணிக்கணும் அப்படின்றீங்க, ஆண்கள் கருத்தடை பண்றீங்களுக்கான பண்றது இல்ல ஏன் அது பெண்கள் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் ஆண்கள் பண்ணிக்கிறதே இல்லை. அது ஏனென்று அதுதான் ரொம்ப இந்த மகளிர் தினத்தில் நீங்க வலியுறுத்துறீங்க. என்ன சொல்றீங்க பெண்களுக்கு? இந்த ஊர்ல வந்து பெண்களை பார்த்தா, அதாவது நம்ம ஊர்ல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ பெண்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும், தெய்வங்கிறோம், சக்திங்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பெருமையாக பேசுகிறோம். அந்த பெருமை எப்போவுமே, அந்த மதிப்பு எப்போவுமே மனதில் இருக்கணும். அந்த பெண்கள் தினத்தன்று இதுதான் என்னுடைய இது. ஆண்கள் வந்து பெண்களை மதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து முக்கியமாக அதை மனசில் வச்சுக்கணும். அதுவும் பெண்களாகிய நான் நம்ம ஆண் பிள்ளைங்களை வளர்க்கும் போது நீ எப்படி ஒரு பெண் கூட இருக்க வேண்டும், எப்படி ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும், எப்படி ஒரு பெண்ணிடம் பழக வேண்டும் என்பது பெண்கள் சிறு வயதிலேருந்து ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ரொம்ப வீராப்பாக பேசுவேன் பற்றியா, என் பையன் ஆண் சிங்கம் அதெல்லாம் சொல்கிறது வந்து சினிமாலையும் அதை தவிர்க்கணும், நம்ம வாழ்க்கையிலையும் அதை தவிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வந்து ஏன் பெண்கள் வந்து போட்டியிட? எனக்கு டைம் இல்லைங்க.